பியூட்டி பார்லர்ஸும் காப்புறுதி நிறுவனங்களும் பெரிய இயந்திரங்களையும் மட்டும் கொண்டு வச்சுட்டா அது எங்களுக்கு சாதாரண ஆக்களுக்கு யோசனைப்படாது இல்லையா? தெற்குல இருக்கிற வர்த்தகர்கள ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஒரு சென்டராக தான் இதை நாங்கள் பார்க்குறோமே. வைக்கிற அந்த கண்காட்சியின் டைம் 2 நாள் 3 நாள் தான் வைக்கணும். இது ஒரு கிழமையா நீடிச்சா தான் சுமார் 5000 கிலோவுக்கும் இல்லை கருவாடை உற்பத்தி செய்து ஏற்றுறது. வணக்கம். நீங்கள் ஒரு உள்ளூர் உற்பத்தியாளர், நீங்கள் வட மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வர்த்தக கண்காட்சியில் ஏன் நீங்கள் பங்கு பெற்றவில்லை? இதற்காக என்ன ரீசன் சொல்ல முடியும்? மார்க்கெட்டிங் ஒரு சென்டராக தான் இதை நாங்கள் பார்க்குறோமே ஒழிய வட மாவட்டத்தில் இருக்கிற சிறு முயற்சியாளர் வெளியாளர் வருவார்கள்ன்றது எனக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு அதில் இருக்கிற சாமான்கள் எல்லாம் பெரும் கோடிக்கணக்கான பெருமதியான சாமான்கள். இப்பொழுது நாங்கள் செய்கிற அந்த மிஷின் எல்லாம் வட மாவட்டத்தில் கொண்டு போய் மற்ற மக்களுக்கு அதோட காட்டு வேணுமென்றக்குள்ள நாள் காணாது. வைக்கிற அந்த கண்காட்சியின் டைம் 2 நாள் 3 நாள் தான் வைக்கணும். இது ஒரு கிழமையாக நீடிச்சா தான் எங்களை போல உற்பத்தியாளர்கள் கண வெறுக்கணும். அதோட மற்ற வைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். 30 வருஷத்துக்கு மேலே இந்த வியாபாரம் செய்கிறோம். நாங்களே இப்போ சிறு சிறுதியில் கொழும்புக்கு கிழமையில் சுமார் 5000 கிலோவுக்கும் இல்லை கருவாடை உற்பத்தி செய்து ஏற்றுறது. எங்களுக்குள்ள இருந்த வர்த்த கண்காட்சி இதில் எந்த வித சந்தர்ப்பம் பாறை இல்லை எங்களுக்கு இதுன்றதுக்கு. அது நாங்கள் இப்போ வர்த்த சந்தையில் கண்காட்சி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தால் அதோட எங்களை தொழில கொஞ்சம் மீன் கொஞ்சம் மேம்படுத்த எங்களால் முடியும். இங்கே நடக்க வேண்டியது யூனிவர்சிட்டி மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பு பொருட்களை சின்ன அளவிலேயே அது கொண்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு பாடசாலையில் கண்டுபிடிப்பு மாணவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி திருமுயற்சி என்ற அது அந்த கண்டுபிடிப்புகள் தான் நாளைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறைய உண்டு. இங்கே வந்து அது நடக்க போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. முழுக்க முழுக்க வர்த்தக நோக்கத்தோடு வந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக அமையணும் என்று ஒரு பிளான் பண்ணி நிகழ்ச்சி நடக்கிறதே ஒழிய இங்கே இருக்கிற ஆக்கள் திருமுயற்சியாளர் மேலே வருவார்கள் என்றது எனக்கு கண்டதில் நம்பிக்கை. ஏன்னா நான் திருமுயற்சியாளர். எங்களோட தொழில்களோட சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் சாதாரணமான சின்ன சின்ன தொழில்களுக்கான வாய்ப்புகளை அங்கே வச்சான் எல்லாம் வெறும் பியூட்டி பார்லர்ஸும் காப்புறுதி நிறுவனங்களும் பெரிய இயந்திரங்களையும் மட்டும் கொண்டு வச்சுட்டா அது எங்களுக்கு சாதாரண ஆக்களுக்கு பிரயோசனப்படாது இல்லையா? உதாரணத்துக்கு இதிலே பிரிவு நிறுவனத்துக்குள்ளலாம் தெற்கிலிருந்து வாராக்களுக்கான ஸ்டால் வந்து அது அமைவிட கட்டட அமைப்பு அது ஒரு பெரிய வாரி பெருவாரியாகவும் வடக்கில் இருக்கிற சிறுமுயற்சியாளருக்கு சிறு ஒரு கொட்டகையாகவும் போட்டுக்கொண்டு அதுக்கு அவர்கள் கூட விலதாரர் இவர்கள் குறைய விலதாரர் என்று பிரித்து பார்ப்பதுன்றது எங்களுக்கு இது சாத்தியமில்லை. இப்படி ஒரு கண்காட்சி வைக்கிற விட வைக்காமலாம் வைக்கிறதா இருந்தால் அந்த ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் சரியான முறையில் அழகான முறையில் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய இயந்திர சாதனங்களும் சாப்பிட்றது நிறுவனங்களும் தான் இதில் கூடுதல் ஈடுபாடு காட்டுது. அப்போ எங்களோட தொழில் முயற்சியில் நாங்கள் வளர்த்து கொள்றதுக்கு அதில் போய் பார்த்தா ஒன்றையும் பெற்றுக்கொள்றதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. அதால் இப்போ 2 வருஷமாக நாங்கள் அதில் போடுறது ஆர்வம் காட்டுறதை குறைச்சிக்கிறோம். வளமையாகவே வட மாகாணத்தில் பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கண்காட்சிக்கு நிறைய திறம் வந்திருக்கிறார்கள். நிறைய காசுகளை செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விட்டதையும் எடுக்காத அளவுக்கு தான் இங்கே சந்தர்ப்பம் நடந்து கொண்டிருக்கு. உங்களோட உற்பத்தியில் சம்பந்தமாக இருக்கா சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண இளைஞர் ஜோதிகளையும் நாங்கள் உள்ளடக்கி இணைத்து இந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கனங்காலி சைனம் பெனாட்டு உளக்கொடியும் பாம்போசா பெனன் சாக்லேட் கேக் பெனங்காய் பணியாரம் எல்லா ஐட்டங்களும் பெனை சம்பந்தமான எல்லா ஐட்டமும் நாங்கள் இது மாதுளை இருக்குது 370 அடித்ததில் இப்போ நாங்கள் 50 ரூபா எல்லாத்துக்கும் 20 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. நெல்லி கோடிகள் இருக்குது, கிரேப்ஸ் கோடிகள் இருக்குது, மாதுளை கோடிகள் இருக்குது, நன்னாரி அதுக்கும் கோடிகளாயும் இருக்குது, ஜூஸ் ஆகும் ஜூஸ் 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 200 ரூபாய் கோடிகள் ஒவ்வொன்றும் அந்த 1 லிட்டர் கோடிகள் தான் 330 ரூபாய்க்கு விற்கிறோம், 20 ரூபா டிஸ்கவுண்ட். அதாவது இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து சானிடைசருக்கு எங்களோட இறுதி உற்பத்தி, கடைசியாக நாங்கள் தயாரித்த உற்பத்தி. அடுத்தது கேன்போஸ் இருக்குது, அடுத்தது லிக்விட், அதாவது குடைகள் கழுவுறதுக்கான லிக்விட் இருக்குது. அடுத்தது அங்கே நீங்கள் பாருங்க அந்த பொலிசிங் குளோத், மற்றது பெண்களுக்கான ஸ்கேட், அதாவது அந்த பாவாடை கால்மிதிகள், மற்ற ஏனிய பொருட்கள் பேக் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து எங்களோட மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கலாக நாங்கள் என்ன தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம்.